அதுதான் சொன்ன அரசியல் உள்நோக்கம்னு. அதாவது தேசிய தேர்வுமை ஒரு நேர்மையான அமைப்பு என்று சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. எனவே வந்து ஒரு நீட்டு யூஜிக்கு எதிராக அந்த முறைகேடு நடைபெற்றதுக்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய கடுமையான போராட்டங்களிலிருந்து மக்களை திசை போவதற்காக இப்படிப்பட்ட முயற்சியை இந்த ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கு நாங்கள் கருதுகிறோம். எனவே இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கு நம்ம பார்க்குறோம். இல்லை என்ன இதே வரவே தேர்வு நடக்கல, இல்லை தேர்வு நடந்தாலே நீங்கள் முறையீடு நடக்க சொல்ல முடியும். அதாவது தேர்தல் மாற்று அந்த தலைவரை மாற்றி என்டிஏ தலைவரை மாற்றி இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதில் மாற்றம் விடுதலை என்டிஏல மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும். அது ஊழலற்ற அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். நேர்மையான அமைப்பாக மாற்றப்பட வேண்டும். வெளிப்படைத்தன்மையுள்ள அமைப்பாக என்டிஏ மாற்றப்பட வேண்டும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்பொழுது சில மாற்றங்களை செய்திருப்பதன் காரணமாகவே அந்த என்டிஏ என்ற அமைப்பு நேர்மையான அமைப்பாக மாறிவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கமே ஊழல் மீது அவை அரசாக இருக்கிறது. ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே ஊழல் மீது அமைப்புகளாக மாறிவிட்டன. அவை அனைத்துமே அது பிஜேபியோட கிளைகள் மாதிரி மாறிவிட்டன. இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஏதோ பிஜேபியோட கிளை அமைப்புகள் மாதிரி மாறிவிட்டன. ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அனைத்தையும் அவை செய்கின்றன. எனவே அதே போலவே தான் என்டிஏ மாறி இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு ஊழல் மீந்த ஒரு அரசாக இருக்கின்ற பொழுது என்டிஏல மாற்றங்கள் செய்தாலும் கூட அது நேர்மையான அமைப்பாக வெளிப்படைத்தன்மையோட அமைப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். காலம் வரை அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதே போல இன்றைக்கு மிக முக்கியமான மருத்துவர்களில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இவற்றிலும் மாணவர் சேர்க்கை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவ்வாறு கிட்ட பொழுது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இளநிலை மருத்துவக் கல்லூரி, அதாவது எய்ம்ஸ், ஜிப்பர், ஆல் இண்டியா கோட்டா, ராணுவ மருத்துவக் கல்லூரி, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் ஒன்றிய அரசு இருக்கு. ஏன்னு சொன்னால் எய்ம்ஸ், ஜிப்பர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவிற்கும் பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. அவ்வாறு கிட்ட ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் தீர வேண்டும். அந்த நுழைவுத் தேர்வை நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோட நடத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்கிறது. அந்த நுழைவுத் தேர்வை நடத்துவது மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கையிலும் ஊழல் முறைகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எப்படி வந்து தேர்வில் முறைகள் நடக்கிறதோ அதை விட பல மடங்கு மோசமாக மாணவர் சேர்க்கையில் நடைபெறுகிறது. கடைசி கட்டத்தில் ஒன்றிய அரசு என்ன செய்யும் சொன்னால் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் தனியார் மருத்துவ கல்லூரிகளையும் நேரடியாக காலியாக உள்ள இடங்களில் நிரப்புவதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். அது பேர் மாப்அப் கவுன்சிலிங் பேர். இந்த மாப்அப் கவுன்சிலிங் மூலமாக கடைசி நேரத்தில் மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிப்பதன் காரணமாக, கடைசி நேரத்தில் நீட் கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைப்பதன் காரணமாக அதிகமாக பணமுள்ள மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தனியார் மருத்துவ கல்லூரிகளிலும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் சேர்ந்து விடுகிறார்கள். இது மிகப்பெரிய மோசடியாகும். இந்த மோசடியை பற்றி யாருமே பேச மறுக்கிறார்கள். எனவே பர்சன்டேஜ் குறைச்சிட்டு 0% வரை குறைத்து விட்டு கடைசி நேரத்தில் நீங்களே மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதிப்பது என்பது பணக்காரர்களுக்கு சாதகமானது, ஏழை மாணவர்களுக்கு சாதகமானது, அது தகுதி அடிப்படையான மாணவர் சேர்க்கைக்கு எதிரானது. எனவே நல்ல மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே ஒன்றிய அரசு கடைசி நேரத்தில் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நேரடியாக மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிக்கக்கூடாது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். கோடிக்கணக்கான பணம் அதில் புரளுது. அதை மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது. எனவே இந்த மோசடியை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு ஒன்றிய அரசு இருக்கிறது. எனவே கடைசி இடம் நிரம்புகின்றவரை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மட்டுமே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும். ஒரு இடத்தை கூட நேரடியாக நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களோ தனியார் மருத்துவர்களும் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்கக்கூடாது. அதே போல தனியார் மருத்துவர்களுக்கும் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த பல்கலைக்கழக இடங்களுக்கும் நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோட நியாயமான முறையில் கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும். ஏழை மாணவருடைய கல்வி கட்டணத்தை எப்படி 7.5 விழுக்காடு 70 சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கமே கட்டணத்தை செலுத்துகிறதோ அதே போலவே நாடு முழுவதும் கூடிய ஏழை மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை, அதிகமான மதிப்பெண்ணை நீட்டில் பெற்ற மாணவர்களுக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசுமே செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தினால்தான் ஏழை மாணவர்களாலையும் நல்ல மதிப்பெண்ணை நீட்டில் பெற்ற மாணவர்களாலையும் தனியார் மருத்துவர்களையும் சேர முடியும். இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. என்று சொன்னால் இந்தியாவில் 50% இடங்கள் ஏறத்தாலும் 50 விழுக்காடு மருத்துவ இடங்கள் தனியார் துறையில் தான் இருக்குது, தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது ஏறத்தாலும் 55,000 இடங்கள் வந்து தனியார் மருத்துவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களில் நடுத்தர வகுப்பு மாணவர்கள் சேர வேண்டும், ஏழை மாணவர்கள் சேர வேண்டும். அது அவ்வாறு சேரன்னு சொன்னால்
கட்டணங்களை நியாயமான முறையிலே நிர்ணயிக்க வேண்டும், ஏழை மாணவர்கள் கட்டணத்தை அரசாங்கம் ஏற்க வேண்டும். அதே போலவே வட்டி இல்லாத கடனை, கல்வி கடனை எந்த விதமான தங்குதடையின்றி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். வட்டி இல்லாத கடனை வழங்குவதன் மூலமாகவும் ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணங்களை அரசு ஏற்பதன் மூலமாகவும் தான் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களையும் அதே போல தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் ஏழை மாணவர்களும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களும் சேர முடியும். இல்லை என்று சொன்னால் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடாக மாறிவிடும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. தனியார் மருத்துவர்கள் யார் சேர முடியும்? யாரெல்லாம் பணக்காரர்களாக இருந்தாங்களோ அவங்க தான் சேர முடியும். நீட்ல நல்ல மதிப்பெண் பெற்றால் கூட, கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைத்தால் கூட அவங்களால சேர முடியாது. அப்ப என்ன நடைமுறையில் இருக்குன்னாக்க, இந்தியா முழுவதும் சரிபாதி மருத்துவ இடங்கள்லாம் பணக்காரர்களுக்கான மருத்துவ இடங்களா நடைமுறையில் இருக்கு. இது பொருளாதார அடிப்படையில் பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடாக மாறிவிட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே நாடு முழுவதும் சரிபாதி இடங்களாக இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக்கல்லூரி, நிகர்நிலை மருத்துவ பல்கலை இடங்கள்லையும் சமூக நீதி காக்கப்பட வேண்டும். அங்கும் ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி கட்டணத்தை அரசாங்கம் ஏற்க வேண்டும். அதே போலவே வட்டி இல்லாத கல்வி கடனை தங்கு தடையிட்டு கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளை இடஒதுக்கீடே கிடையாது. அப்ப இடஒதுக்கீடே இல்லாத ஒரு முறை வந்து தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளும் இருக்கு. அங்கே எல்லா நிகர்நிலை மருத்துவர்கள் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே போல தனியார் மருத்துவர்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசு கோட்டாவில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒழிய அதற்கு மாறாக நிர்வாக கோட்டாவில் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப இதெல்லாம் சாதாரண அடித்தட்டு சாதியை சேர்ந்த மாணவர்களை பாதிக்கிறது. அப்ப இது சமூக நீதிக்கு எதிரானது. எனவே பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 69% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போலவே நாடு முழுவதும் தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களையும் அந்தந்த மத்திய அரசுடைய இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும். அதுதான் சரியாக தீர்வாக இருக்கும். எனவே வந்து பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதுபோல எஸ்சி எஸ்டிக்கு அந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும். அப்பொழுதுதான் சமூக நிதியை வந்து தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலை காப்பாற்ற முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.